அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் எக்ஸாமுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜிகே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோவை கொஞ்சம் டிஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ நான் போட்டுருக்கிறேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டில் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இது பார்க்கறது முன்னாடி, ஸோ 2008 முதல் 2020 வரை நடந்த அனைத்து பிசியினுடைய ஓல்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வீடியோவாக நான் போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டில் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட் கொஸ்டின், நீளமான எலும்பு எது? தொடை எலும்பு. கணுக்கால் எலும்பு எவ்வகையை சார்ந்தது? குட்டையான எலும்பு. தட்டையான எலும்பு எது? மண்டையோட்டு எலும்புகள் வந்து தட்டையான எலும்புகள். தோல் பட்டையில் உள்ள மார்பெலும்பு எவ்வகையை சார்ந்தது? தட்டையான எலும்பு வகையை சார்ந்தது. முதுகெலும்பு தொடரில் உள்ள வால் எலும்புகள் எவை? ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட எலும்புகள். சினோவியில் மூட்டு எனப்படுவது எது? திரவ மூட்டுக்கள். தோல் பட்டையில் காணப்படுவது எவ்வகையான மூட்டு? பந்து கிண்ண மூட்டு. கீழ் மூட்டு எப்பகுதியில் காணப்படுகிறது? முழங்காலில் காணப்படுகிறது. வழுக்கு மூட்டு எப்பகுதியில் உள்ளது? உள்ளங்கை எலும்பில் உள்ளது. மூளை மூட்டு எப்பகுதியில் காணப்படுகிறது? முதல் மற்றும் இரண்டாவது கழுத்து முன் எலும்பு. மனித எலும்புக்கூட்டில் எத்தனை எலும்புகள் உள்ளன? 206. அச்சு சட்டம் இல்லாதது எது? தோல் வளையம். அச்சு சட்டத்தில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை எத்தனை? 80. இணையிரு எலும்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 126. கழுத்து பகுதியில் எத்தனை முதுகெலும்புகள் உள்ளன? 7 முதுகெலும்புகள் உள்ளன. எச்ச உறுப்பாகிய வால் முள்ளெலும்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 4. கரப்பான் பூச்சியில் உள்ள கால்களின் எண்ணிக்கை எத்தனை? 6 கால்கள் உள்ளது. மண்புழு நிமிடத்திற்கு எத்தனை சென்டிமீட்டர் வேகத்தில் செல்லும்? 25 சென்டிமீட்டர் வேகத்தில் செல்லும். நம் உடலில் காணப்படும் மிகச்சிறிய எலும்பு எங்கு உள்ளது? காதில் உள்ளது. அச்சு சட்டகம் எத்தனை பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது? 5 பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது. நரம்பு செல்களின் வடிவம் என்ன? நட்சத்திர வடிவம். சுடர் செல்களின் வடிவம் என்ன? குழல் வடிவம். உருளை வடிவம் கொண்ட செல் எது? தூண் எபிதிலியம். இரத்த செல்களின் வடிவம் என்ன? வட்டம். துண்ட செல்லின் வடிவம் என்ன? முட்டை. மீதி கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.